Hello guys, welcome back to your channel Experimental Kitchen. ரொம்ப நாளைக்கு ராஜி வாய்ஸில் ஒரு சின்ன வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஸோ மஞ்சுமல் பாய்ஸை பற்றியும் அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப தமிழ் சினிமா ரசிகர்கள் பற்றியும் கொஞ்சம் பேசலான்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ நான் இது வந்து பேசுகிறதால வந்து பிரிவினை வியாதியோ அதால் வந்து பிரிவினை பேசலாம், அவன் வந்து மற்ற கேஸ்டை வந்து இது இருக்கலாம் இல்லை மற்ற லாங்குவேஜ் இருக்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நானும் பச்சை இந்தியன் பச்சை தமிழ்னு சொல்லுவேன். என்ன ஒரு சின்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் மற்ற லாங்குவேஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழில் வந்து வர்ற படத்தை நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறோம், எல்லாம் ஓகே, அது வந்து இல்லைன்னு சொல்லல. ஒரு சின்ன ஸ்டோரியாக இருந்தால் கூட அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓடுது. ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது தமிழில் பொறுத்த வரைக்கும். ஸோ மலையாளத்துலையாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், நம்ம தமிழ் படத்தை எவ்வளோ நல்லா இருந்தாலும் அவனுக்கு அந்தளவுக்கு தூக்கி பிடிக்கிறதே கிடையாது. முதல்ல நம்ம தமிழ் படத்தை ரிலீஸே பண்ணுறது கிடையாது, அதுதான் முக்கியமான விஷயம். அது கன்னடாலாம் எடுத்திங்கன்னா அவங்க படத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸு, ப்ரியாரிட்டியே வந்து கன்னட படத்துக்கு தான். தமிழ் படம்லாம் அங்கே எடுத்துகிட்டு போனால் தூக்கி ஓடிது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையான்னு தெரியல, நிறைய நியூஸ் யூடியூப்லேயே இருக்கட்டும், இந்த சினிமா பற்றி பேசுகிறவங்களாம் வந்து அதை பற்றி கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த நியூஸாக இருக்கட்டும், என் பேப்பர்லேயே கூட நிறைய நியூஸ்லாம் வந்து கன்னடா கன்னடில் வந்து தமிழ் படத்தை அடிச்சு உடைக்கிறது, தியேட்டர் அடிச்சு உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் நம்ம தமிழில் பாருங்கள், கேஜிஎஃப் தூக்கி பிடிக்கிறோம் நம்ம, அது ஒரு படமாக இது. அந்த படத்தை மானாவரியாக தூக்கி பிடிச்சி அந்த படத்தை பெரிய ஹிட்டாக அவரும் ஊரில் கூட படம் அப்படி பிடிச்சாங்க தெரியல. தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு இது. ஆனால் நம்ம தமிழ் படம் ஒன்று அந்த மாதிரி கர்நாடகாவாக இருக்கட்டும், இது கேரளாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஓடிச்சுன்னு ஒரு புறம் யாராவது சொல்லணும் பார்க்கலாம், கட்டையவே கிடையாது. நம்ம தான் இழிச்ச பயலுங்க. நம்மளை எவ்வளோ அடித்தாலும் சரி, என்ன தான் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சரி, நம்ம வந்து இவங்களை தூக்கி பிடிச்சி அவனுங்களை வளர்த்துட்டு நம்ம படத்தை வந்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், நம்ம படத்தை ரிலீஸ் கூட பண்ண விட மாட்டானுங்க. என் சித்தார்த்து கூட ஒரு நியூஸ் ரீசெண்டாக நியூஸ் வந்தது, தமிழ் பத்து ப்ரொமோஷன் போதும் சித்தார்த்த ஆட்சி தத்துனானுங்க. நீ பேசாத, நீங்கள் வந்து தண்ணி கேட்டு வர காவிரி பிரச்சனை இருந்தப்போ சித்தார்த்த ஆட்சி தத்துனானுங்க. அப்போ கூட ஒருத்தர் கூட இங்கே இருந்து யாருன்னு கூட கேட்கல. ஆனால் அவனுங்க ஸ்டைலில் அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறானுங்க. காணிகாஸ் வந்து ரொம்ப தெளிவு இந்த படத்துங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, தமிழ் படத்தை எடுத்து தயவுசெய்து வராதீங்களா அப்படின்னு அவனுக்கு தெளிவாக சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ் படத்தை வந்து அவனுக்கு ரிலீஸ் கூட பண்ண விடுறதில்ல. ஆனால் நம்ம கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும், இந்த மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வர்ற அதர் லாங்குவேஜ் படத்தை நம்ம தமிழ் படத்தெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி படத்தை நம்ம வந்து தூக்கி பெருசாக பிடிக்கிறோம். மஞ்சுமல் பாய்ஸை எடுத்துக்கோங்க, மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுது எல்லாம் ரைட், ஓகே நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு நல்ல கதை, ஒரு ஃப்ரெண்டுங்களுக்காக வந்து எப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றணும் எல்லாம் ரைட்டு தான், இல்லைன்னே சொல்ல. ஆனால் அந்த படத்தை எல்லாரும் ஒத்து கவனிச்சிங்க, நம்ம தமிழில் அசிங்கப்படுத்திருப்பானுங்க. அது யாருமே கவனிக்கல, அது நம்ம கொண்டாடுறோம், நம்மளால நம்ம அசிங்கப்படுத்திருக்கலாம். போலீஸ்காரன் அசிங்கமாக பேசியிருக்காங்க, தமிழ் போலீஸ் யாருமே அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சில பேர். ஆனால் ஒரு சில போலீஸ்லாம் வந்து சீரியஸாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பர்சனலாகவே போலீஸ்னா ஒரு சில பேர் வந்து லஞ்சம் வராங்க எல்லாம் ரைட் ஓகே, பட் ஒரு சில போலீஸுங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்லலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதை வந்து நெகட்டிவாக காமிச்சது ஒன்று. அப்புறமா வந்து கொடைக்கானலில் போயிட்டு ஒயின் ஷாப்பில் வந்து சண்டை போடுற மாதிரி சீனு, தமிழால் வந்து நீ சரக்கு பண்ண அடிக்கலாம் அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னே, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஆளுங்கிட்ட கிடையவே கிடையாது. வெளியூர் ஆளுங்க வந்து மதிப்பு தான் செய்வாங்களோ தவிர, இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸை வந்து காட்டுறது வந்து அதுவே மிகப்பெரிய தப்பு. நம்ம ஆளுங்க அப்புறம் ஊர் வந்து வரவங்கள்லேருந்து மறுச்சுன்னு இருக்கிறான், அப்போ அவ்வளோ இந்தியக்காரர் வந்து இங்கே வேலை செய்யலாம் நல்லா உதவாயினு தெரியுண்ணா, நம்மளை தான் உதப்பானுங்க. நீங்களே கேட்டுப்பாங்க மும்பையில் போய் தேவையில்லாம இதை பேசிட்டு வாய் மேலே அடிச்சு வச்சிடணுங்க நம்மளை, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாம கேரளாவில் போய்ங்கனா வாய் விடுங்களேன், அவ்வளோதான். என்ன பண்ணணும்னு தெரியும், மொத்தமாக கூட்டிகிட்டு வானுங்க, ஒரு இது போய் சேர்ந்து தள்ளுவானுங்க. ஏன்னா நாளை கேரளாவில் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனை ஒரு வண்டி இருந்தோம் என்ன போய் கேட்டோம்னா அவ்வளோதான். நம்ம தமிழ்நாட்டிலும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி கனடாவும் பெங்களூர் அதே மாதிரி தான், தமிழ்நாடு தெரிஞ்சு அவங்க ட்ரீட் பண்ணாங்க வேறு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்க, அவனுக்கு அலாசியமாக சுற்றுவானுங்க. நம்ம ஊரில் ஒன்றுமே அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் ஜாலியாக ஜாலியாக போனான். நம்மளாம் அங்கே போகணும்னா ஏதோ பாகிஸ்தானுக்குள்ள போகணுமே, நம்ம பயந்துக்கிட்டே போகணும், ஈரோ நல்லா பண்ணுவானா போனான்னு கர்நாடகாவில்லை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அவனை நல்லா விட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து அடிக்கோ உதைகள்லாம் சொல்லலை, ஆக்சுவலாக படத்தை பற்றி தான் சொல்ல வரோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து படத்தை பற்றி பேசலாம். இது வந்து பொதுவாக இருக்கிற நிலவரம் இதுதான், இப்படி தான் இருக்குது தமிழ்நாடுங்களை பொறுத்த வரைக்கும், இதுதான் இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த படத்தை கண்ணாமணம் தூக்கி விட்டு அந்த இது மஞ்சுமல் பாய்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஸ்டோரியே கிடையாது. அது இங்கே வருஷ கணக்காக வந்து தமிழ் அதே தமிழ் படத்தில் எவ்வளோ ஸ்டோரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா இதே கதை தான் கிட்டத்தட்ட, என்ன எல்லாமே வந்து ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஆனால் இந்த படத்தை ஏன் எப்படி தூக்கி பிடிச்சி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகினீங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை.
கேட்டால் எல்லாம் மஞ்சுமல் பைசு மஞ்சுமல் பைசுன்னு அது தமிழோட டப்புன்னு அதை வார்த்தை சொல்ல போனால் தான் உண்மை. அவங்க ஃபுல்லாக மலையாளத்தில் தான் பேசுகிறானுங்க, கண்ணாமலான்னு கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்தில் தலைவலியே வந்துருச்சு. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி காமிச்சாலும் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி உனக்கு கத்திக்கிது கரெக்டாக பண்ணிக்கணும் வண்டியில் உட்காந்து வேன் கத்திக்கின்னு இருக்குது. சீரியஸாக கொஞ்சம் நேரம் தலைவலியே வந்துச்சு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போதுலாம். ஆனால் அந்த படத்தை ஏன் எப்படி போதும் தூக்கி போயிருக்கீங்களோ ஒன்றும் புரிய மாட்டேன். தயவு செய்து திருந்துங்க, புரியுதா? இதே மாதிரி இன்னும் தமிழ் வந்து இப்படியே போயினே தமிழில் போயினே இருந்தானா இன்னும் கொஞ்ச நாள் வந்து இப்போ ஆல்ரெடி ஃபுல்லாக இந்தியா தான் போய் பண்ணினா. இப்போ இன்னும் தமிழ் வந்து நம்ம ஆளுங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 10 பைசா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. அதே நாளாக நம்ம ஊரில் இன்னும் கொஞ்ச நாள் வந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுதான் நடக்க போகுது. தமிழ் படத்தை பாருங்கள், தமிழ் படத்தை வந்து இப்போ நிறைய இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணுறதே கிடையாது, அது என்னவோ தெரியவே இல்லை, அதை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறது டீமே இல்லை போல இருக்கு. அதே மாதிரி தமிழ் படத்தில் வந்து இப்போது நல்ல படம் வந்தாலும் பெருசாக ஓடுறதில்லை, அதுவும் என்ன காரணம்னு பெருசாக தெரியல. அதே மாதிரி இந்த தேவையில்லாத அதர் லாங்குவேஜ் படத்தையும் கொண்டு வந்தீங்க கூட வச்சுக்கிட்டு, இந்த KGF-ஆக இருக்கட்டும், இந்த மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னும் ஒரு சில அதர் லாங்குவேஜ் படத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே முதல்ல இந்த ப்ரொடியூசர்ஸுங்க இருக்கட்டும், இந்த தேட்டரு வச்சுருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்ககிட்டலாம் வந்து என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்குலாம் அந்த ஊரில் இருக்க நிலவரம் தெரியுதா இல்லை காசாக வாங்கிக்கிட்டு இந்த ஊரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா தெரியல. அந்த ஊர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எல்லாம் மொத்தமாக ஒன்றா இருக்கிறாங்க. இந்த டைமில் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, தெலுங்கு படம் ரிலீஸ் பண்ணால் தெலுங்கு படம் தான் வரணும், கன்னட படம் ரிலீஸ் ஆனால் கன்னட படம் தான் வரணும் அப்படின்ற விஷயத்தில் அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், தமிழ் படத்தோடு ஒத்தி வச்சுட்டு தெலுங்கு தெலுங்கு படம் ஆகட்டும் கன்னட படம் ஆகட்டும் தீர்ந்து கொண்டது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கான்செப்ட்னே தெரியல. ஸோ இனியாவது வந்து திருந்துவோம், அதர் லாங்குவேஜ் படத்தை தூக்கி பிடிக்கிறது முதல்ல நிறுத்திட்டு நம்ம படத்தை வந்து தூக்கி பிடிப்போம். அதர் லாங்குவேஜ் படத்தை பார்க்கறது தப்புன்னு சொல்லலை, பார்க்கலாம், அதுக்கு ஒரு டைம் வச்சு அது நம்ம படம்லாம் இல்லையா நம்ம டைம்லாம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா இருந்தால் அது சரி ஓகே என்ன பண்ணுறது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் தூக்கி வச்சுட்டு போக வேண்டியது தான். அதுக்காக நம்ம படம் தான் நிப்பாட்டிட்டு இந்த படத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு. அதில் நல்ல படத்துக்கு தமிழ் படத்துக்கு உதவி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து குப்பை கதைங்க இந்த குப்பை ஸ்டோரிங்கெல்லாம் தூக்கி பிடிச்சி அவனுங்கள பெருசாக ஆக்கி விட்டுட்டு நாளைக்கு கஷ்டப்படுறது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுதான் ஜஸ்ட் இது வந்து தோணுனது தான், என்னடா இது அப்படின்ற மாதிரி இது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நல்ல படத்தை வந்து ஓடுறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் அதர் லாங்குவேஜ் படத்தை இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அது வந்து நல்லா இருக்கும் நல்லா சொல்லிட்டு நம்ம படத்தை அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனையே எனக்கு. நம்ம ஒரு படம் கூட இந்த மாதிரி ஒரு படம் ஹிட் ஆச்சு மற்ற லாங்குவேஜில் போயிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எதுவுமே கிடையாது சொல்கிறதுக்கு, ஒரு படம் கூட கிடையாது. ஆனால் அவனுக்கு படம் நிறைய படம் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்குங்க. நம்ம படத்தை அவங்க பார்க்க மாட்டானுங்க, நம்மளை அவனுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஐடியாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால், அதுதான் உண்மை. ஸோ இப்போ அது முதல்ல திருந்துங்க, மற்ற லாங்குவேஜ் படத்தை தூக்கி பிடிக்கிற நீ திரு தமிழ் படத்தை ஒழுங்காக தூக்கி பிடிக்கிற வழியை பாருங்க. எனிவே தேங்க்யூ, மறுபடியும் சொல்கிறேன், இது பிரிவினை பேசுறது கிடையாது, யோசிக்கிறதுக்காக பேசின ஒரு கருத்து தான். பிரிவினை பேசுறது சொல்கிறது தேவையில்லாத வந்து கான்ஃப்ளிக்ஸ் ஆக்கி பெரிய பிரச்சனையெல்லாம் தேவைனாக்கா இல்லை கமெண்ட்ஸில். கண்டிப்பாக பிரிவினை பேசுறதை பற்றி இது கிடையாது, சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். சினிமா லாங்குவேஜில் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத மதிப்பு பற்றி தான் பேசுனது, மற்றபடி ஒரு நல்லா தேங்க்யூ.